ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனாஸ் கிச்சன். நான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். அதுக்கு தேவையான பொருட்கள் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பாங்க, இந்த மாதிரி மழை சீசனுக்கு அதுக்குமா நம்மளுக்கு நல்லா சூடான ஒரு வீட்லேயே இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளான ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போகிறேன். வீட்டில் இருக்கிற பொருள் தான், இதுக்குன்னு நீங்கள் கடையில் போய் வாங்க வேண்டாம். இந்த பாருங்க, நான் பொரி எடுத்து வச்சுருக்கேன். பொரி இல்லைனா நீங்கள் அவல் கூட இருந்தால் அவலில் கூட பண்ணிக்கலாம். வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே பண்ணால் போதும், இதுக்குன்னு தனியாக வாங்க வேண்டாம் எதுவுமே. இந்த பாருங்க, நான் இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பெரிய பேக்கெட் இது. நான் பெரிய ஒரு பேக்கெட் ஃபுல்லாக செஞ்சு வச்சிடுவேன். எடுத்து பாக்ஸில் போட்டு ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டால் அது நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் சாப்பிடலாம் வச்சு வச்சு. இது நம்ம முறுக்கு பேக்கெட் வாங்குகிறோம், அதில் நம்ம முறுக்கெல்லாம் மீதியம் ஆயிடுச்சுன்னா அதை இப்படி உடச்சி வச்சுக்கோங்க, அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பொட்டுக்கடலை, கொஞ்சம் மல்லாட்டை பயிர் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு நாலு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு எலுமிச்சை பழம், கொஞ்சமாக மஞ்சத்தூள். இந்த பொருளை வச்சு நான் சிம்பிளான ஸ்நாக்ஸ் செஞ்சு காட்டுறேன் பாருங்கள். வாங்க, கொஞ்சம் சட்டி பெருசாகவே வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்காக. சட்டி நல்லா சூடாகி வந்தோடனே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகி வரட்டும். எண்ணெய் சூடாகணும். பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது உங்கவுங்க தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. இன்னும் வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம். காரம் நிறைய வேணும்னா கூட நிறைய சேர்த்துக்கோங்க. நான் பிள்ளைங்களுக்காக செய்கிறதுனால காரம் கொஞ்சம் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். இதுக்கு ஆயில் கூட நிறைய ஊற்றணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சமாகவே ஊற்றினா போதும். இந்த மாதிரி நல்லா அந்த எண்ணெயில் நல்லா வறுத்துக்கோங்க. அந்த பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் நல்லா வாசனை வரும் வறுக்கும் போதே. அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக வறுத்துக்கோங்க. இதை பாருங்கள், நல்லா முறுமுறுப்பாக ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கும் போதே நம்மளுக்கு தெரியும். நல்லா கிளறி வறுத்து எடுத்துட்டு அதில் இந்த மல்லாட்டை பயிர் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை போட்டுக்கலாம். அதை போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு ஒரு பொருளையும் கொஞ்சம் நல்லா அந்த எண்ணெயிலேயே வணக்கி எடுத்திங்கன்னா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும் போது. இது ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறோம்ல, அதனால் கொஞ்சம் நல்லா நம்மளுக்கு ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கும் இந்த மாதிரி வணக்கிக்கிட்டா. இந்த பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்னும் ஆட் பண்ணால் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். நான் ஓரளவுக்கு தான் பண்ணியிருக்கேன், அவங்கவுங்க சாய்ஸ் தான். நான் வெறும் இந்தந்த பொருட்கள்னு காட்டியிருக்கேன். எவ்வளோ வேணுமோ அது உங்கவுங்க பதத்தை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பாருங்கள், இதெல்லாம் போட்டுட்டு நல்லா வணக்கிக்கலாம். நல்லா ப்ரௌன் கலரில் வரும் பாருங்கள். அடி பிடிக்காத நல்லா கிளறி விட்டுடணும். இந்த அந்த முறுக்கெலாம் சொன்னல, இது இல்லைன்னா கூட மிச்சர் இருந்தால் மிச்சர் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அந்த முறுக்கு பேக்கெட்டில் கடைசியாக மீதம் ஆகிடும், கொஞ்சம் நமுந்து போகிற மாதிரி இருக்கும். அந்த முறுக்கை வச்சு தான் நான் இது பண்ணியிருக்கேன். இதுக்குன்னு நான் தனியாக வாங்கலை. அதை குட்டி குட்டியாக உடச்சி இந்த மாதிரி நம்ம அந்த எண்ணெயிலேயே போட்டு நல்லா வணக்கிக்கிட்டோன்னா அந்த நல்லா கிறிஸ்பி ஆகிடும். அது எந்த ஒரு பொருளும் வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதை ரீயூஸ் பண்ண நம்ம ஏதாவது ஒரு ஐடியா கண்டுபிடிச்சி அதை பண்ணிக்கலாம். இந்த பாருங்கள், மஞ்சத்தூள் கொஞ்சம் போடுறேன், உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. உப்பு தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா கிளறிக்கலாம். நல்லா அந்த மஞ்சள் வாடை வரும் நம்மளுக்கு, நல்லா ஒரு வாசனை வரும். பச்சை வாடை போகி வணங்கினோடனே கொஞ்சம் நல்லா வாசனையாக இருக்கும் பாருங்கள். இது செய்ய செய்ய உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும். நிறைய செலவு இல்லை, ஒன்றும் இல்லை. வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே நம்ம செஞ்சிடலாம். இதுக்குன்னு தனியாக நம்ம இவ்வளோ மிச்சரை வாங்கணுன்னாக்கா நம்மளுக்கு எப்படி 50 ரூபா இல்லை 100 ரூபா போகும். அவ்வளோ நம்ம செலவு பண்ண தேவையில்லை. நல்லா வணக்கிக்கலாம். அந்த பாருங்கள், எல்லாம் ப்ரௌன் கலர் ஆனவுடனே இந்த பொரியை எடுத்து கொட்டிக்கிறேன். நான் மஞ்சத்தூள் கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா உங்களுக்கு அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இந்த பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கிளறிக்கணும். கீழே அந்த மசாலாலாம் அடி பிடிக்க விடக்கூடாது. கேஸ் நல்லா ஃபாஸ்ட்லேயே வச்சு செய்யுங்க, ஸ்லோவில் வைக்காதீங்க. ஹை ஃப்ளேம்லேயே வைங்க. வச்சு நல்லா இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, கை விடாத. 10 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் இது. நல்லா இந்த மழை சீசனுக்கும் அதுக்குமா இது நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள்.
நல்லா கிளறிக்கணும். இவ்வளோ தான், நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணி கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணுற வேலை தான் நம்மளுக்கு. மஞ்சள் தூள் எனக்கு கொஞ்சம் கம்மியாக தெரியுது, நான் ரொம்பவும் மஞ்சள் தூள் போடலை. நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், விட்டால் தீஞ்சிடும், இல்லைன்னா நல்லா ஒரு மாதிரி வாட வர ஆரம்பிக்கும். இந்த பாருங்க, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த இப்போ கொஞ்சம் ஆற விட்டுக்கலாம், ஆற விட்டுட்டு நம்ம சர்வ் பண்ணலாம். பாருங்கள் பார்க்கவே நல்லா இருக்குது பாருங்கள், எல்லா பொருளும். பவுலில் போட்டுக்கலாம் பாருங்கள். நிறைய செலவே இல்லாத நல்லா நம்ம வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு நல்லா செய்கிற நல்லா இனி சாப்பிடவும் நல்லா ருசியாக இருக்கும், நேரமும் ஆகாது, பணமும் வேஸ்ட் ஆகாது. வீட்டில் இருக்கிற பொருளே நம்ம நல்லா ருசியாக சாப்பிடலாம் ஈவினிங் டைமில். இந்த பாருங்க பவுலில் பூரா போட்டாச்சு. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் அவ்வளோ போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர் கலராக எவ்வளோ அழகாக தெரியுது பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே நம்ம இதெல்லாம் போட்டு கொஞ்சம் நல்லா சாப்பிட்டோன்னா நல்லாயிருக்கும். பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் போட்டுக்கிறேன், கொஞ்சமாக தக்காளி போட்டுக்கிறேன். இதெல்லாம் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம், இல்லைன்னா வேண்டான்னா விட்டுடலாம், ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்றாப்புல போட்டுக்கோங்க, இல்லைன்னா அப்படியே கூட சாப்பிடலாம். கொஞ்சமாக லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இது கிளறி சாப்பிட்ற வேலை தான். இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய்.